வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. அது வகையில் இன்றைக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். இன்றைக்கி நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதிலளிக்கிறதுக்காக ட்ரெடிஷ்னல் கேர் ஹாஸ்பிட்டல் டாக்டர் ராஜலட்சுமி அவங்க இணைஞ்சிருக்காங்க. வெல்கம் மேம். வணக்கம். நம்ம நிகழ்ச்சிக்கு நிறைய பேர் கால் பண்ணி எனக்கு சொரியாசஸ் இருக்குன்னு சொல்லக்கூடியவங்க சில பேராக இருப்பாங்க. ஒரு சிலர் வந்துட்டு எனக்கு ஜென்ரலாக அரிப்புகள் இருக்குது, இது மாதிரியான ஸ்கின்ல டிசார்டர்ஸ் நிறைய இருக்குதுன்னு சொல்லக்கூடியவங்க, சொரியாசஸ் தெரியாதவங்க ஒரு பக்கம் இருப்பாங்க. இன்னொருத்தவங்க சில பேர் கால் பண்ணுவாங்க, எனக்கு சொரியாசஸ் இருந்துச்சு குணமாச்சு, இல்லை கர்ப்ப காலத்தில் சொரியாசஸ் இல்லாமல் இருந்தது திரும்ப எனக்கு சொரியாசஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி மூணு கேட்டகரியாக கால் பண்ணுறாங்க. அந்த சொரியாசஸ் எதுக்கு ரெக்கரண்டாக வருது, எப்படி அது வரும்போது இனிஷியல் ஸ்டேஜில் நம்ம கண்டுபிடிக்கிறது, அதை பற்றி சொல்லுங்கள். கண்டிப்பாக சொரியாசஸ்னாலே பரவலாக இருக்கக்கூடிய கருத்து என்ன அப்படின்னா, இது வந்து கியூர் பண்ணவே முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம். இது நமக்கு ஒன்றும் பிறப்புலேருந்து வரல. இப்போ ஒரு ஆறாவது விரல் நமக்கு இருக்குன்னா அது பிறப்புலேருந்து இருக்கு, ஓகேவா? ஸோ அந்த மாதிரிலாம் இது இல்லை, இடைப்பட்ட காலத்தில் தான் வந்திருக்கு. அப்போ ஏன் அது நம்ம லைஃப் லாங்காக அதோட நம்ம ட்ராவல் பண்ணணும்? கண்டிப்பாக அதற்கான அவசியமே கிடையாது. இது பரம்பரை சார்ந்த ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக நாம் எப்பயுமே நான் சொல்கிற மாதிரி தான், என்னென்னா ஒரு துப்பாக்கியில் வந்து ஒரு குண்டு இருந்தது அப்படின்னா அதுபோல தான் நம்மளோட ஜீனில் அதுக்குரிய அந்த கோடிங் வந்து இருக்கிறது. ஆனால் நம்ம அந்த விசைங்கிறத அந்த ட்ரிகரை அழுத்தினா தான் வந்து இந்த குண்டு வந்து வெளியேறும், இல்லைனா அது வந்து எதுவும் ஆகாது. ஸோ அந்த மாதிரி நம்ம ட்ரிகர்ஸை எந்த அளவுக்கு குறைக்கிறோமோ அது ரொம்ப நல்லது. இப்போது நிறைய இடத்துல நம்ம பார்த்துருப்போம், கேள்விப்பட்டிருப்போம், பார்த்தீங்கன்னா அந்த பீரங்கி அப்போ வந்து குண்டுகள் வந்து இருந்த மாதிரி இருக்கும், பட் ரொம்ப காலமாக அப்படியே வந்து பல ஆண்டுகள் பல நூறு ஆண்டுகள் ஆனதுனால அப்படியே அந்தது அப்படியே இருக்கும், உள்ளே போட்ட குண்டு அந்த மாதிரியே இருக்கும், இப்போ வந்து அது செயலிலேருந்து போயிருக்கும். ஸோ அதே மாதிரி தான் எந்த ஒரு விஷயம் நம்ம வந்து நெடுங்காலமாக பயன்பாட்டில் இல்லை, வழக்குக்கு வரலையோ அது அப்படியே கண்டிப்பாக வழக்கொழிஞ்சு போயிடப்போகுது. ஸோ அதே மாதிரி தான் இதுவும் என்னென்னா ஒரு ஃபியூ ஜென்ரேஷன்ஸ் இந்த சொரியாசஸ்குரிய நம்ம அந்த ஒரு லீட் நம்ம கொடுக்கவே இல்லை அப்படின்னா அதை கண்டிப்பாக அப்படியே வந்து வழக்கொழிஞ்சிடும். ஸோ அதனால் என்ன அப்படின்னா ஒரு ஒரு முன்னாடி ஜென்ரேஷனுக்கு ஒருத்தருக்கு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அவர்கள் 100% அந்த சொரியாசிஸை நமக்கு வராமல் தற்காத்து கொள்ளவும் முடியும். இல்லை நான் சொரியாசிஸில் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கேன், அதில் இம்ப்ரூவ்மெண்ட் ரெக்கவரி ஆகி வர முடியுமானா அதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இன்னொரு சில பேர் ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம்னா, நான் சொரியாசிஸ்க்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தேன் ஆனால் திருப்பி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டே இருக்குது அப்படின்னா, ஸோ அதுவும் கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதற்கு என்ன மாதிரி விஷயம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ மற்ற இதுக்கும் நாட்கள்லையும் இந்த சொரியாசிஸ்லையும் ஸ்கின்ல நடைபெறக்கூடிய மாற்றம் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம செல்கள் நம்ம சருமத்தோட அந்த ஸ்கின் செல்கள் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு 28-30 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா கீழடுக்கு போய் மேலடுக்கு போயிட்டு கீழடுக்கு அடுத்து வரும். இது வந்து ரொம்ப ஸ்லோ ப்ராசஸாக இருக்கும், யூஸ்வலாக மைல்டாக நம்ம கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு வந்திருக்கும். நம்ம யூஸ்வலாக குளிக்கிறப்ப அந்த மாதிரி பண்ணுறப்ப அதை நம்ம வாஷ் பண்ணிடுவோம், அப்படியே நமக்கு போயிடும். அதனால நமக்கு விசிபிளாக வந்து கண்ணுக்கு வந்து புலப்படுறது கிடையாது. ஆனால் இந்த சொரியாசிஸில் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த 28-30 நாட்கள் நடக்க வேண்டியது வெறும் 3-5 நாட்களுக்குள்ளே வந்து குறைந்த காலத்தில் அப்படியே ரொம்ப அதிகமாக இன்ஃப்ளமேஷன் ஆகி அந்த ஸ்கின் டக்கு டக்குன்னு மேலே எலும்பி காணப்படும் பொழுது, அந்த டெட் செல்ஸ் நிறைய நமக்கு பார்க்கும் பொழுது, ஓகே என்னமோ பெருசாக இருக்குது, நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப ப்ராப்ளம் ஆகுது அப்படின்னு அதனால தான் நமக்கு விசிபிளாக தெரியுது. அப்போ என்ன இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம செல்கள் வந்து அபரிதமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த நோய் எதிர்ப்பு சக்திக்கு வந்து வினை புரியுது. யூஸ்வலாக வந்து நமக்கு நோய் எதிர்ப்பு செல்கள் வந்து ரொம்ப முக்கியம். அதில் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா டி ஹெல்பர் செல்ஸ் அப்படிங்கிற ஒரு செல்ஸ் இருக்குது. ஸோ இந்த செல்ஸ் என்ன ஆகும்னா, இந்த மாதிரி பிரச்சனையில் ரொம்ப அதிகமாக வந்து உற்பத்தி வந்து ஆக ஆரம்பிக்கும். ஸோ சைட்டோகைன் அப்படின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் அதிகமாகும் பொழுது இந்த மாதிரி இன்ஃப்ளமேஷன் வருது. சரி, ஓகே, இதுதான் சொரியாசிஸ். ஸோ இப்போ வராமல் தற்காத்து கொள்ளணும்னா, வராமல் தற்காத்து கொள்ளணும், வந்தது திருப்பி வரக்கூடாது, ட்ரீட்மெண்ட்டில் நான் முழுமையாக தீர்வு பெறணும் அப்படின்னா, ஏன்னா நமது மருத்துவமனையில் டிசிஹெச் மருத்துவமனையில் பலரும் இதற்கு சிகிச்சை எடுத்து பல வருடங்கள் ஆயும் திருப்பி ரெக்கரண்டாக வராமல் இருக்காங்க. நான் இப்போ வந்து என்னோட ப்ராக்டிஸே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 இயர்ஸ் ஆகுது. ஸோ நான் 12 வருடத்திற்கு முன்னாடியோ இல்லை 13 வருடத்திற்கு முன்னாடியோ ட்ரீட்மெண்ட் கொடுத்தவங்க டில் டேட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அந்த சொரியாசிஸ் ரெக்கரன்ஸ் எல்லாமே இருக்காங்க. காரணம் என்னன்னா, லைஃப் லாங்காக நம்ம மருந்துகள் எடுக்க முடியாது, மருந்தோ விருந்தோ ஒரு குறுகிய காலத்துக்குள்ள தான், அதை தாண்டி வந்து எடுக்கக்கூடாது. ஸோ அதனால் கண்டிப்பாக என்னென்னா அந்த வாழ்வியல் முறை, அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, தேவையில்லாமல் அளவுக்கு அதிகமான மருந்துகள் வந்து எடுக்கக்கூடாது. குறிப்பாக எந்த மாதிரியான மருந்துகள்னா ஆன்டிபயோட்டிக்ஸ். ஸோ இன்றைக்கி ஆன்டிபயோட்டிக்ஸ் அப்யூஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு. மருத்துவர் வந்து நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனைக்காக ஒரு தடவை ஒரு ஆன்டிபயோட்டிக் கொடுத்துருப்பாரு, அடுத்த தடவை திருப்பி நமக்கு அதே மாதிரி ஒற்ற பிரச்சனைகள் வர்றப்ப நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, மருத்துவரை போய் கன்சல்ட் பண்ணுறது கிடையாது, நம்மளே மெடிக்கல் ஷாப்பில் போய் ஆன்டிபயோட்டிக்ஸ் வாங்கி யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஆன்டிபயோட்டிக்ஸ் நம்மளாக வாங்கி யூஸ் பண்ணுறப்ப
நம்ம கட் பாக்டீரியான்னு இருக்குது, வயிற்றில் நமக்கு நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியா வந்து வெகுவாக குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி குறைய ஆரம்பிக்கிறப்ப நம்மளோட இம்யூன் சிஸ்டம் பாதிக்கப்படும். ஸோ அந்த மாதிரி ஆன்டிபயோட்டிக்ஸ் அடிக்கடி எடுக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக சொரியாசிஸ் வருவதற்கு வாய்ப்பு, இல்லை சொரியாசிஸ் குணமாகுவதில் வந்து தாமதமாகிறது, இல்லை சொரியாசிஸ் வந்த பிறகும் திருப்பி வருவதற்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. அடுத்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக வந்து கொலஸ்ட்ரால்ஸ் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா சில வகையான மருந்துகள் வந்து கொடுப்பாங்க நவீன மருத்துவத்தில். ஸோ ஸ்டாட்டின் ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, நிஜமாக அது வந்து உயிர் காக்கக்கூடிய அற்புதமான மருந்துகள் தான். ஆனால் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்கிறவங்க முறையாக வந்து எடுக்கிறது இல்லை, இல்லை நம்ம ஃபுட்டை வந்து கொண்டு வரணும், அந்த ட்ரக்கு கூட ரொம்ப நம்ம அப்படியே எடுத்துகிட்டு இருக்கக்கூடாது, மருத்துவர் நமக்கு உணவு முறையை சொல்லியிருப்பாங்க அதை ஃபாலோ பண்ணணும், அப்படி ஃபாலோ பண்ணாமல் இந்த மருந்தையே டிபெண்ட் பண்ணி போகிறப்ப கண்டிப்பாக இந்த மருந்துகள் என்ன பண்ணும்னா கொலஸ்ட்ராலோட அளவை குறைக்க ஆரம்பிச்சிடும். ஆனால் கொலஸ்ட்ரால் அப்படிங்கிறது சில முக்கியமான வழிகளில் வந்து நம்ம உடலை வந்து சீராக வச்சுக்கிறதுக்கு வந்து ரொம்ப முக்கியம், குறிப்பாக நமது தசை, அது நமது மூட்டுகள், நமது ஸ்கின், இதுக்கெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இந்த மாதிரியான மருந்துகள் எடுக்கும் பொழுதும் கண்டிப்பாக வந்து நம்ம சொரியாசிஸ் அப்படிங்கிற கண்டிஷன் வந்து மோசமாக ஆகும். அடுத்து நம்ம எடுக்கக்கூடிய உணவு முறையில் ரொம்ப முக்கியமான விஷயம் ஒமேகா 6 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கக்கூடிய உணவு முறை. ஸோ நம்ம பரவலாக நம்ம கேள்விப்பட்டிருப்போம், என்ன டாக்டர் ஒமேகா ரொம்ப நல்லது தானே அப்படின்னு சொல்லுவாங்க, இதில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க, இருக்குது. ஆனால் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் தான் ரொம்ப நல்ல விஷயம், அது ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி. ஸோ யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா சில வகையான மீன்கள், ஆக்சுவலாக சர்ம நோய்க்கு மீன்கள் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, பட் சிலர் உணவு முறையை சீராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இந்த மத்தி மீன் மாதிரி மீன்கள் வந்து நம்ம எடுக்கும் பொழுது அதில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கும், அது வந்து நம்ம ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி, இந்த ஸ்கின் பிரச்சனை இதெல்லாம் ஹீல் பண்ணும். ஆனால் ஒமேகா 6 ஃபேட்டி ஆசிட்ஸ் சில உணவு முறைகளில் இருக்குது, அதிகமாக நம்ம சொல்லக்கூடிய வந்து பார்த்திங்கன்னா ரெட் மீட் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அடர்ந்த மாமிசம் இருக்கக்கூடியது. ஸோ அந்த மாதிரி இது எடுக்கிறப்பையும் சில உணவுகள் பால் சார்ந்த உணவுகள் மில்க் ப்ராடக்ட்ஸ் எடுக்கும் பொழுதும் என்ன ஆகும்னா குளூட்டன் ப்ராடக்ட்ஸ் எடுக்கும் பொழுது இந்த மாதிரி உணவுகள் ஒமேகா 6 எடுக்கும்போது இதை ப்ரோ இன்ஃப்ளமேட்ரின்னு சொல்லுவாங்க, அதாவது இன்ஃப்ளமேஷனை இன்னும் பயங்கரமான பாதிப்புகளை வந்து உண்டு பண்ணும், அதிகமாக வந்து பிரச்சனையை உண்டு பண்ணும். ஸோ அந்த மாதிரி உணவுகளை கண்டிப்பாக வந்து நம்ம தவிர்க்க வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மன அழுத்தம், மன அழுத்தம்ங்கிறது இருக்கவே கூடாது. ஆனால் இன்னைக்கு எல்லாருமே நம்ம காமனாக யூஸ் பண்ணுற வேர்டு என்னென்னா எனக்கு மன அழுத்தம் இருக்குது, ஸ்ட்ரெஸ் இருக்குது, ஸ்ட்ரெஸ் இருக்குன்னு. ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும், ஒரு விஷயம் நமக்கு உடன்படலை, ஒரு தொழில் நமக்கு உடன்படலை, ஒரு செய்கை நமக்கு உடன்படலைன்னா தான் அது ஸ்ட்ரெஸ், அது அங்கே வந்து ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம செய்யக்கூடிய கடினமான உழைப்புகள் கிடையாது. ஸோ அதனால் அந்த மாதிரி மன அழுத்தம் தரக்கூடிய விஷயத்த அது தொழிலானாலும் செய்கையானாலும் ஒதுக்கி வச்சுட்டோம்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. குளிர்காலம், குளிர்காலம் வரப்போது ஜாஸ்தி ஆகுது. ஏன் குளிர்காலம் வரப்போ ஜாஸ்தி ஆகுதுன்னா விட்டமின் டி வந்து குறைய ஆரம்பிக்குது, வெயிலுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால் கண்டிப்பாக அந்த காலை வெயில் அப்படிங்கிறது முடக்குவாதமானாலும் சரி சொரியாசிஸ் ஆனாலும் ரொம்ப முக்கியமான விஷயம், ரெக்கரண்ட்டாக இன்ஃபெக்ஷன் வராமல் பார்த்துக்கணும். ஸோ அந்தளவுக்கு நம்ம பிராணயாமா அந்த மாதிரி விஷயத்த ஃபாலோ பண்ணோம்னா இன்ஃபெக்ஷன் போன்ற விஷயம் வராது. ஸோ இந்த மாதிரி வாழ்வியல் முறைகளை ஃபாலோ பண்ணால் சொரியாசிஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு தீர்க்க முடியாத இல்லை சாபக்கேடான நோய் கண்டிப்பாக கிடையாது. ஓகே, நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங், சொல்லுங்கள் சார், உங்கள் பேர் என்ன? என் பேர் சாவுமணி, இது நான் தென்காசிலிருந்து பேசுறேன். ஓகே சார், இது யாருக்கான கேள்வி? எனக்கு வயசு, எனக்கான கேள்விதான், வயசு 48. ஓகே சார், உங்களோட சந்தேகம் என்ன? தொடர்ச்சியா பேசலாம், டாக்டர் லைன்ல தான் இருக்காங்க. அந்த பிளட் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு எவ்வளவு நேரத்துக்கு முன்னாடி நீங்க இரவு உணவு எடுத்தீங்க? அந்த இரவு உணவுக்கும் காலையில பிளட் டெஸ்ட் எடுத்துக்கிறதுக்கும் நடுவுல எவ்வளவு கேப் இருந்தது? இரவு உணவு என்ன எடுத்தீங்க? நைட் 8:30 எடுத்தேன், காலையில 7:30 எடுத்தேன். இல்ல, நைட் 8:30, ஓகே, 8:30 என்ன உணவு எடுத்தீங்க? 8:30 சப்பாத்தி. 8:30 சப்பாத்தி எடுத்தீங்க, சரி, ஓகே. சப்பாத்தி, அதுக்கு சைட் டிஷ் என்ன எடுத்தீங்க? சப்பாத்தி பிளஸ் வெஜிடபிள் குருமா. ஓகே, இதுக்காக நீங்க இது வரைக்கும் மருந்துகள் எதுவும் எடுக்கல அப்படிதானே?
எதுவும் எடுக்கல, எதுவும் எடுக்கல. சரி, ஓகே, நான் சொல்றத கரெக்டா ஒரு 2 மந்த்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு அதுல நல்ல டிஃபரன்ஸ் தெரியும். ஃபர்ஸ்ட் விஷயம் சார், இப்ப வந்து கொலஸ்ட்ரால் நமக்கு ஜாஸ்தியா இருக்குது அப்படின்னா அதுக்காக வந்து பெரிய பிரச்சனை இருக்கும், ஹார்ட் ப்ராப்ளம் வரணும் அப்படிங்கிற அவசியம் கிடையவே கிடையாது. இருந்தாலும் ஓரளவுக்கு நம்ம வந்து வச்சுக்கணும். இப்போ 208 டோட்டல் கொலஸ்ட்ரால் அப்படிங்கிறது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எல்டிஎல் 115 அப்படிங்கிறது ஒவ்வொரு லேப்ல வித்தியாசப்படும், இருந்தாலும் அது ஒரு 100 லெவல்லே வச்சுக்கணும். அடுத்து ட்ரைக்ளிசரைட்ஸ் நீங்கள் 250 ஒரு 200 ரேஞ்சில் சொல்லியிருந்தீங்க, அது வந்து கொஞ்சம் ஜாஸ்தி தான். யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா அதை ஒரு 150 கீழேயே வச்சுக்கணும். இது வந்து நவீன விஞ்ஞானம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், ஸோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு நான் சொல்கிறேன். சரியா? ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எல்டிஎல் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா என்ன காமிக்குது அப்படின்னா, சில பேருக்கு பார்த்தா டோட்டல் கொலஸ்ட்ரால் ட்ரைக்ளிசரைட்ஸ் நார்மலாக இருக்கும், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எல்டிஎல் மட்டும் வந்து அளவுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு மேஜராக என்ன கம்ப்ளைண்ட்ஸ், எதனால அவங்களுக்கு வந்திருக்கும் அப்படின்னா, அளவுக்கு அதிகமான ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம், அந்த மாதிரி விஷயத்தில் என்னென்னா அவங்களுக்கு மேஜராக என்ன கம்ப்ளைண்ட் இருக்குன்னா, ரத்த நாளங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அது ஹார்ட்லேயோ இல்லை உடம்புல ஓடக்கூடிய ரத்த நாளங்களில் லைட்டாக விரிசல்கள் விட்டுருக்கு. அங்கே லோ டென்சிட்டி லிப்போ ப்ரோட்டீன் அப்படிங்கிறது பூசும் தன்மையாக அங்கே போய் வந்து ஹெல்ப் பண்ண போய் உட்காந்துருக்கு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அதோட பர்பஸ். ஸோ என்ன அப்படின்னா, இந்த நேரத்தில் நம்மளோட உணவு முறைங்கிறத விட, உணவு முறை இப்போ ஓரளவுக்கு சீராக தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க, மன அழுத்தத்தை குறைக்கும் மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரிலாக்ஸாக ஒரு பாட்டு கேட்குறதோ, முக்கியமாக தூக்கம் அப்படிங்கிறத வந்து நெறிப்படுத்தணும், அது ரொம்ப முக்கியமான விஷயம். சின்ன சின்ன எக்ஸசைஸ், பிராணயாமம் அந்த மாதிரி பண்ணிவிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்தாலே நார்மலாக வந்து குறைய ஆரம்பிச்சிடும். ஏன்னா இங்கே வந்து என்ன அப்படின்னா, நம்ம டோட்டலாக எல்லா கொலஸ்ட்ராலையும் கம்மி பண்ண மாதிரி மருந்துகள் இருக்குது பார்த்தீங்களா, அது மாதிரி எடுத்தோன்னா அதை குறைக்கும், அங்கேயும் குறைக்கும், பட் அங்கே நமக்கு ப்ரொடெக்ஷன் இல்லாமல் போயிடும். ஆக்சுவலாக சமீப காலமாக சில தரவுகள் வந்து சொல்கிறாங்க, யார் வந்து நவீன மருந்துகள், குறிப்பாக கொலஸ்ட்ரால் எடுக்கக்கூடிய மருந்துகளுக்கு தான் எடுக்கிறவங்களுக்கு தான் அதிகமாக இருதய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருது, டெத் அப்படிங்கிறது ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லக்கூடிய காரணங்கள் இதுதான். என்ன அப்படின்னா, அந்த மருந்துகளுக்கு தெரியாது இது இது இந்த மாதிரி, இது டோட்டல் கொலஸ்ட்ராலா, ட்ரைக்ளிசரைட்ஸா, எல்டிஎலா அப்படிங்கிறது தெரியாது, டோட்டலாக ஓவராக இது பண்ணும். ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா, ஆனால் உங்களுக்கு அந்த மாதிரி எதுவும் இல்லை, ட்ரைக்ளிசரைட்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உணவு முறையில் சீராக கொண்டு வரணும். நீங்கள் அசைவம் சாப்பிடும் பழக்கம் இருந்தது அப்படின்னா, நீங்கள் யூஸ்வலாக மருத்துவரின் ஆலோசனையின் பேரில் பாலியோடைட் அல்லது கீட்டோ டயட் இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் டேர்ம் தான், லாங் டேர்ம் கிடையாது. ஷார்ட் டேர்ம் எடுத்து அதை வந்து நீங்கள் மருந்து மாத்திரைகள் இல்லாமல் நார்மலாக கொண்டு வரணும். ஆனால் மருத்துவரோட ஆலோசனையின் பேரில் உங்கள் கிட்னி எப்படி இருக்குது, லிவர் எப்படி இருக்குது, மற்ற ஏதாவது கீட்டோஆசிடோசஸ் இருக்கா அப்படின்னு பார்த்து கொண்டு வந்தீங்கன்னா உணவு முறையில் அதை நார்மலாக வந்து கொண்டு வரலாம். இல்லை டாக்டர், இந்த மாதிரி என்னால் பண்ண முடியாது, மிக்ஸில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக கார்டியோ எக்ஸசைஸ் வந்து பண்ணலாம். ஸோ கார்டியோ எக்ஸசைஸில் நீங்கள் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்கன்னா, எலிப்டிக்கல்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வாக்கிங் இந்த மாதிரி கார்டியோ எக்ஸசைஸ் வந்து நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அது வெகுவாக வந்து நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும். இல்லை நீங்கள் வந்து ஃபிஷ் ஆயில் போன்ற சப்ளிமெண்ட்ஸ் மருத்துவரோட ஆலோசனையின் பேரில் எடுத்துக்கிட்டு உணவுகளில் அதிகமாக கார்போஹைட்ரேட்டை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ அந்த மாதிரி அவாய்ட் பண்ணிட்டு இரவு உணவில் பழங்கள் எடுத்தீங்கனாலும் கண்டிப்பாக இந்த மாதிரி உணவு எக்ஸசைஸ்னா நான் சொல்லக்கூடிய இந்த தேர்டு தான் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. இல்லை என்னால் ரொம்ப வந்து உட்காந்து எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்க முடியாது டாக்டர், எனக்கு ஃபுல்லாக நான் வந்து ஆக்குப்பைடாக இருக்கேன், ஃபுல்லாக என்கேஜாக இருக்கீங்க அப்படிங்கிறவங்க நீங்கள் பாலியோ டயட்டோ கீட்டோ டயட்டோ மருத்துவரின் ஆலோசனை பேரில் வந்து எடுங்க. ஸோ அந்த மாதிரி எடுத்தாலே போதும், 2 மந்த்ஸில் உங்களுக்கு ரிவர்ஸ் ஆகிடும் சார். ஆனால் அதற்கப்புறமும் நீங்கள் அந்த உணவு முறையை மெயின்டைன் பண்ணணும். நன்றி. ஓகே, நன்றிமா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? கோயம்புத்தூர் சூலூர்ல இருந்து பேசுறோம். ஓகே, இது யாருக்கான கேள்வி சார்? எனக்கு. உங்க வயசு? 72. ஓகே சார், பேசலாம், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்க கேள்வி என்ன? வணக்கம் சார், பாலமணிக்கம் சூலூர்ல இருந்து பேசுறோம். சொல்லுங்க சார். எனக்கு ஒருத்தர், எனக்கு தான் கேட்கறது. சொல்லுங்க. 72. தொடர்ச்சியா பேசலாம், நீங்க டிவி பார்த்து பேசிட்டு இருக்கீங்க நினைக்கிறேன், டிவி பார்த்து பேச வேண்டாம். காலையில வாயிலிருந்து சளி வர்ற மாதிரி இருக்கா, இல்ல தும்மல் வர மாதிரி இருக்கா, எப்படி நீங்க அர்த்தம் புரிஞ்சுக்கிறது?
அதெல்லாம் இரும்புனா அந்த இரும்பிக்கு துப்புறது ஒரு வெள்ளையா வெள்ளையா வரும் அவ்வளவு. ஓகே, அடுத்து இரவு தூக்கம் நல்லா இருக்கா? ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஐயாவுக்கு வந்து 72 வயது, பட் வேற ஏதாவது அவருக்கு கண்டிஷன் சுகர் பிபி இருக்கா என்ன அப்படின்னு தெரியல. காலையில் எந்திரிச்ச உடனே இருமல் வருது அப்படிங்கிறாரு. இருமல் வந்த உடனே யூஸ்வலாக சளி மாதிரி வருது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இது வந்து பார்த்தீங்கன்னா 72 வயது இல்லை, இன்றைய காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சம வயதினருக்கும் வந்து இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. இதற்கு மெயின் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல மூக்கு நாசி சம்மந்தப்பட்ட பிரச்சனை தான். ஸோ அவங்களுக்கு வந்து நேசல் பிளாக், கன்ஜெஷன், நேசல் பாலிப் போன்ற விஷயம் வந்து அவங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க நம்ம பகலில் வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்டே இருக்கும். ஸோ பேசிட்டு அந்த மாதிரி ஏதோ ஒன்று இருக்கிறப்ப நம்ம சுவாசம் அப்படிங்கிறது வாய்வழியாக வந்து நம்ம சுவாசிச்சுட்டு போயிடுவோம். மூக்கோட பயன் அங்கே வந்து தெரியறதில்ல. தூங்கும் பொழுது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம படுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த நேரத்தில் நார்மலாகவே இந்த படுத்துட்டு இருக்கப்ப நாக் மூக்கின் வழியாக சுவாசம் நடக்கிறது கிடையாது. ஸோ வாயை வந்து ஒரு ஸ்டேஜில் இவங்க வந்து என்ன செய்வாங்க, வாயவும் திறக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் இவங்களோட அந்த நாக்கு தசைகள் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து கொஞ்சம் உப்பி எலும்ப ஆரம்பிக்கும். மேல் தாடையோட அந்த கீழே இருக்க தசைகளும் உப்ப ஆரம்பிக்கும். ஸோ அதன் மீறி அந்த வாய் வழியாக நம்ம சுவாசிச்சா கூட காற்று போகிறது அவ்வளோ இருக்கவே இருக்காது. ஸோ வெளியிலேருந்து வரக்கூடிய அந்த காற்றுகளில் மலினம், பாக்டீரியா ஏதாவது இருக்கிறது நம்ம தொண்டையில் படும். ஸோ தொண்டையில் பட்டு அது அங்கேயே இருக்கும். காலையில் எந்திரிச்ச உடனே அதை வெளித்தள்ளணும் பார்த்தீங்களா, அதற்குரிய ப்ராசஸ் தான் என்னென்னா எந்திரிச்ச உடனே அவங்களுக்கு காலையில் வந்து பார்த்தீங்கன்னா இருமல் போன்ற விஷயம், தொண்டை வறட்சி போன்ற விஷயம், தொண்டையில் ஏதோ கட்டையை போட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணுறப்ப அவங்களுக்கு வந்து அந்த இன்ஃப்ளமேஷனான அந்த இது வந்து ஒரு கபம் மாதிரி வெளியே வர ஆரம்பிக்கும். அதுதான் ஏன் பிரச்சனை. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாசி தைலங்கள் மருத்துவர்கள்கிட்ட பிரத்யேகமாக கிடைக்கும். அந்த மாதிரி நாசி தைலங்களை வந்து பயன்படுத்திட்டு நீங்கள் தூங்கும் பொழுது வாயை மூடி தூங்குகிறீங்களா அப்படின்னு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டீங்கனாலே எந்த பிரச்சனையும் கிடையாது. 72 வயது அப்படிங்கிறனால நைட்ரிக் ஆக்சைடுங்கிறது இருதய செயல்பாடுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வாயு. அது நீங்கள் மூக்கின் வழியாக சுவாசிச்சாதான் கண்டிப்பாக உங்கள் இருதயத்துக்கு வந்து சென்றடையும். ஸோ நீங்கள் முறையாக வந்து மருத்துவரை கலந்தாலோசிப்பது தான் சிறந்த விஷயம்யா. நன்றி. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம் சார். மேடம் அது வேலூர்ல இருந்து பழனியை பண்ணி பேசுறேன் மேடம், வயசு 56. ஓகே சார், உங்களோட கேள்வி என்ன? மேடம் எனக்கு வந்து டாய்லெட், அதாவது ரெஸ்ட் ரூமுக்கு வந்து ஒரு நாளைக்கு ஒரு 4 தடவை போக வேண்டியிருக்கு. காலையில வந்து ஃப்ரீயா ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நிலமையே போயிடுது. அப்புறம் ஒரு சாயந்தரத்தில் ஒரு தடவை போகும்போது கொஞ்சம் சிரமப்பட்டு போக வேண்டியிருக்கு. மற்றபடி ஒன்றும் ஒரு பிரச்சனை இல்லை. எனக்கு சுகர் பிபி எதுவுமே கிடையாது, கொலஸ்ட்ரால் எதுவுமே கிடையாது. எல்லாம் இப்போ ரீசெண்டாக கூட செக் பண்ணிட்டேன். இந்த டாய்லெட் போறது மட்டும் ஒரு நாளைக்கு 4 டைம்ஸ் போகிற மாதிரி இருக்குது, அதனால ஒன்றும் தப்பு இல்லைங்க மேடம். சாப்பாடுலாம் நார்மலான சாப்பாடு. வணக்கம் பழனியப்பன் சார். அதாவது என்னன்னா 56 வயதுல உங்களுக்கு சுகர் பிபி இந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லை அப்படிங்கிறது கண்டிப்பா இப்போ ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு விஷயம் தான். அது மாதிரி ஒரு நாளைக்கு 4 தடவை எனக்கு மலம் கழிக்கிறேன் அப்படின்னா அது ஒன்றும் தவறே கிடையாது. அதுவும் காலையில போற மலம் உங்களுக்கு வந்து நல்லா சாட்டிஸ்ஃபைடா வெளிப்போன தன்மை உங்களுக்கு இருக்குங்கிறீங்க, அதனால ஒரு பிரச்சனையும் கிடையாது. அது மாதிரி மாலை ஒரு முறை மட்டும் மலம் கழிக்கும் பொழுது டைட்டா இருக்குன்னு சொல்றீங்களா, என்ன அசௌகரியம் இருக்கு அந்த மாலையில மலம் கழிக்கும் பொழுது? அப்போ கொஞ்சம் டைட்டா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த டே டயத்துல எடுக்கக்கூடிய உணவுகள்ல அவ்வளவு ஃபைபர் கண்டென்ட் இல்ல அப்படிங்கறதான் உங்க உடம்பு. அதாவது இந்த வயதுலயும் உங்க உணவு, இந்த வயதுங்கிறது தவறா நான் சொன்னது தவறு, 56ங்கிறது அவ்வளவு மோசமான வயது கிடையாது. இருந்தாலும் இன்றைய கால சூழ்நிலையில ஒரு 45 வயதுக்கு மேலேயே, 40க்கு மேலேயே என்னன்னா அந்த உணவு குழாயோட பெரிஸ்டால்சிஸ் மூவ்மெண்ட் வந்து குறைய ஆரம்பிச்சிருது. அதுதான் இன்று பல வியாதிகளுக்கும் காரணம். ஆனா 56 வயதுல உங்களுக்கு அந்த பெரிஸ்டால்டிக் மூவ்மெண்ட் நல்லா இருக்கு. அதனாலதான் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 தடவை உங்களுக்கு மோஷன் வருது, காலையில சாட்டிஸ்ஃபைடா மோஷன் போகுது. ஆனா அந்த சாயம் மாலை நேரத்துல மட்டும் உங்களுக்கு அதுவும் வரக்கூடிய நேரம் தான், பட் ஆனா கொஞ்சம் டைட்டா இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. அப்ப நீங்க எடுக்கக்கூடிய அந்த உணவுல அவ்வளவா நார்ச்சத்து இல்ல, கொஞ்சம் நீர் இல்லை அப்படின்னு அர்த்தம். அதனால கொஞ்சம் நல்லா தண்ணீர் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக மோர், ஒரு நாளைக்கு ஒரு கிளாஸ் இல்லைனா 2 கிளாஸ் மோர் எடுத்துக்கோங்க. மதியம் நல்லா காய்கறிகள் எடுத்துக்கோங்க. உணவு எடுப்பதற்கு முன்னாடி, மதிய உணவு எடுப்பதற்கு முன்னாடி நல்ல பப்பாளி பழம், நல்ல இனிப்பான பப்பாளி பழம் சும்மா ஒரு 2 பீஸ், 2 துண்டு சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு உணவு எடுங்க. அந்த மாதிரி எடுத்தீங்கனாலே போதும், கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பிரச்சனையும் சரியாயிடும். 4 தடவை போகலாம். ஒரு மனிதன் வந்து பார்த்தீங்கன்னா சராசரியா சித்தர்கள் வழிகாட்டுதலின் படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 முறை மலம் கழிக்கலாம். அதே மாதிரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 முறை வந்து சிறுநீர் வந்து கழிக்கலாம். இது வந்து நார்மலான ஒரு விஷயம்தான். இதற்கு கூட கூடாது, குறைய கூடாது. இவங்க இந்த என்ன மேடம் 3 முறைன்னு சொன்னாங்க, எனக்கு 4 தடவை போகுதேன்னா அவர்களுடைய வழக்குப்படி என்ன அப்படின்னா
ஒருத்தர் வந்து நோய் இல்லாம இருக்கணும்னா ரெண்டு வேளை வந்து உணவு சாப்பிடணும். நோயோட இருக்கவங்க தான் மூணு வேளை உணவு சாப்பிடணும். அதனால வந்து என்னன்னா மூணு வேளை உணவு சாப்பிடுறவங்களுக்கு மூணு வேளை மோஷன் போகுதுன்னு. இந்த தடவை நம்ம அந்த ரெண்டு வேளை இருக்கவங்களுக்கு மூணு வேளை மோஷன் போகுது. நான் நம்ம மூணு வேளை சாப்பிடும் பொழுது நாலு வேளை மோஷன் போறது நல்லதுதான், அது தவறான விஷயம் கிடையவே கிடையாது, அது பெர்ஃபெக்டான ஒரு விஷயம். இப்படி இருக்கனால தான் உங்களுக்கு சுகர் பிபி எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கு. இருந்தாலும் இந்த உணவுக்கு முன்னாடி நான் சொன்ன இந்த பழம் நீர் மோர் இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா இன்னமும் வந்து உங்களோட வாழ்நாள் முன்னாடி நீங்க ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. நன்றி. தேங்க்யூ சார் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் கால இணைப்புல இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? அன்பியூர் பிரம்மதாசன், ராமச்சந்திரன் பேசுறேன் மேடம். ஓகே, இது யாருக்கான கேள்வி சார்? எனக்கே தான் சார் மேடம். உங்க வயசு? வயசு 52ங்க. ஓகே, பேசலாம், டாக்டர் இணைப்புல தான் இருக்காங்க. சரி. வணக்கம் சார். ராமச்சந்திரன் மேடம், அஞ்சூர் பிரம்மதாசன் பேசுறேங்க. சொல்லுங்க. எனக்கு தான் சார், எனக்கு தான் மேடம். சொல்லுங்க சொல்லுங்க. வயசு 52ங்க. சொல்லுங்க ஐயா. இந்த கையால் ரொம்ப சோர்வா இருக்குது, போய் ரத்தம் பாத்துங்க. ஓகே. 13-11 இருக்குது, ரத்தம் கம்மியா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. கையால் வந்து எந்திரிச்சு போ, கீழே கோதம்னா எந்திரிக்க முடியலீங்க. ஓகே, வேற ஏதாவது உங்களுக்கு பிரச்சனைகள், சுகர் பிபி அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா? அது இந்த கொலஸ்ட்ரால் இருந்துச்சு, கொலஸ்ட்ரால் நார்மலா தான் போய் செக்அப் பண்ணி பார்த்து கொலஸ்ட்ரால் நார்மலா இருக்கு. ஓகே. சக்கரை இதெல்லாம் எதுவும் இல்லைங்க. சரி, கை கால் வந்து அசதியா இருக்கா இல்ல வலி இருக்கா? வலி இல்லைங்க, அப்படியே அசதியா. கீழே அப்படியே படுத்துட்டோம்னா எந்திரிக்கலாம்ங்கிற ஒரு இதே வர மாட்டேங்குது. அப்படியே படுத்துக்கலாம். வேற உங்களுக்கு ஜலதோஷம் தொந்தரவுகள் ஏதாவது இருக்கா? நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கா? அதெல்லாம் இல்லைங்க மேடம், அது எதுவுமே இல்லைங்களே. ஓகே, அதாவது நீ ஆண்களுக்கு 52 வயதானாலும் ஆண்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹீமோக்ளோபின் லெவல் கண்டிப்பாக ஒரு 12.5 மேல 13 இருக்கணும். 13 இப்போ வந்து அது கூட வந்து 25-30 கீழே அப்படின்னா தாராளமாக உங்களுக்கு 14 இருக்கலாம். ஸோ நீங்கள் 52 11 அப்படிங்கிறது கம்மியான விஷயம்தான். என்ன அதனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அந்த டயர்ட்னஸ் அனிமிக்காக இருக்கனால அந்த டயர்ட்னஸ் அந்த மாதிரி விஷயம் வரணும். ஆனால் நம்ம யோசிக்கணும், இதுக்காக உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சப்ளிமெண்ட் சாப்பிட்றதோ இல்லைனா அந்த இரும்பு சத்து மாத்திரை சாப்பிட்றதோ அது ஓகே, அது நமக்கு ஓரளவுக்கு நமக்கு பேலன்ஸ் பண்ணும். பட் இங்கே நம்ம புரிஞ்சுக்கணும், ஏன் வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி இருக்குது, நான் நல்லா தான் சாப்பிட்றேன், நான் கீரை காய்கறிகள் எல்லாம் நல்லா சாப்பிட்றேன், எனக்கு ஏன் வந்து ஹீமோக்ளோபின் அப்போ வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கா, அல்சர்ஸ் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அடுத்து ரெண்டாவது வந்து என்னென்னா நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கா, நான் நல்லா சாப்பிட்டாலும் நம்ம நுரையீரலில் வந்து பார்த்திங்கன்னா போதுமான அளவு ஆக்சிஜன் உள்ளே எடுத்துகிட்டு போகலைனாலும் அந்த ஹீமோட வந்து அது அந்த இரும்பு சத்துதோடு கம்பைன் பண்ண முடியாது, அப்போ பயன் நமக்கு தராது. அப்போ நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கா, நம்ம சுவாசம் சீராக இருக்கா அப்படின்னு பாருங்க. அடுத்து ஒரு முக்கியமான விஷயம், நமக்கு சிறுநீரக பிரச்சனை அப்படிங்கிறப்ப நம்ம எங்கே அப்படின்னா கால் வீக்கமடைஞ்ச பிறகுதான் நம்ம பலரும் வந்து மைண்டுக்கு வரோம். பட் நம்ம ஆண்கள் குறிப்பாக ஆண்களுக்கு ஹீமோக்ளோபின் லெவல் குறைய ஆரம்பிச்சுது, நான் இதெல்லாம் நல்லா இருக்கு ஆனால் எனக்கு ஹீமோக்ளோபின் லெவல் குறைய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற சிறுநீரக பிரச்சனை இருக்கா, கிரியாட்டினின் லெவல் நார்மலாக இருக்கான்னு பாருங்க ஐயா. இது மூணும் இருக்கா இல்லையான்னு பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இல்லை இந்த மூணுமே எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு சத்து குறைபாடு தான். ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா முருங்கைக்கீரை சூப்பு போன்ற விஷயங்கள் வந்து நீங்கள் தினமும் மாலை வேளையில் எடுக்கலாம். சர்க்கரை நோய் இல்லை அப்படின்னா கருப்பு உலர்ந்த திராட்சையை இரவு ஊற வைத்து காலையில் எடுத்துக்கலாம். இந்த ரெண்டு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நான் சொல்லக்கூடிய இந்த முதல் மூன்றில் எந்த பிரச்சனையும் இல்லை, நுரையீரல் சிறுநீரகம் வயிறு பிரச்சனை இல்லைன்னா இதை ரெண்டையும் ஃபாலோ பண்ணாலே நார்மலாயிரும். ஆனால் பார்த்து இது மூணு இல்லைன்னா இதை எடுங்க. ஏன் அப்படின்னா சிறுநீரகம் கொஞ்சம் அதோட இது குறையிறப்ப நீங்கள் முருங்கைக்கீரை சூப்பு எடுத்தீங்கன்னா உங்களோட கண்டிஷன் இன்னும் வந்து மோசமாக போகும். நன்றி. நெக்ஸ்ட் கோல இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க சார், உங்கள் பேர் என்ன? மேடம் மெம்பர் சம்பத் மேடம். எங்க இருந்து கால் பண்றீங்க சார்? செய்யார்ல இருந்து பேசுறேன் மேடம். ஓகே, இது யாருக்கான கேள்வி சார்? மேடம் எனக்கு தான் மேடம், நான் பட்டுத்தறி நேயறேன். ஓகே, உங்க வயசு சார்? 35 மேடம். பேசலாம் சார், டாக்டர் நேப்ல தான் இருக்காங்க. ஹலோ மேடம். வணக்கம் சார், சொல்லுங்க. மேடம் மெம்பர் சம்பத், எனக்கு நான் பட்டுத்தறி நேயறேன். ஓகே மேடம், கை கால்லாம் முட்டி வலி, அப்படியே ரொம்ப வலியா இருக்குது மேடம். எவ்வளவு நாளா இருக்கு? இது ஒரு 2-4 இருக்குது மேடம். நாங்க நம்ம லோக்கல்லே மருந்து வாங்கி சாப்பிடுங்க மேடம், ஹாஸ்பிட்டல் மருத்துவங்க. மருத்துவர் என்ன பிரச்சனைனு உங்களுக்கு சொன்னாங்க? ஏன் மூட்டு கை கால்ல வலி வருது? ஏதாவது மூட்டுகள்ல வீக்கம் இருக்கா? இல்ல மேடம், அதெல்லாம் இல்ல, ரெண்டு காலுமே நல்லா தான் இருக்குது. எந்த இடத்துல வலி இருக்கு உங்களுக்கு கரெக்டா?
முட்டி, அந்த முட்டி மேடம், அந்த அந்த முட்டி மட்டும் ரெண்டு பக்கம் அந்த கிண்ண மாதிரி இருக்குது, அந்த முட்டி அந்த அந்த இடத்துல மட்டும், அங்க மட்டும் தான் இருக்கு. ஆமா, வேற எங்கயுமே இல்ல, வழிகள் இல்ல, இல்ல வழி வேற எங்குமே இல்ல, அந்த ரெண்டு இடத்துல மட்டும் அந்த கிண்ணம் அந்த ரெண்டு பக்கமும் இருக்குது. சரி, மருத்துவர் என்ன சொன்னாங்க உங்களுக்கு தேய்மானம் அப்படின்னு ஏதாவது சொன்னாங்களா? இல்ல மேடம், அது இது சொல்ல, அவங்க மருந்து கொடுத்தாங்க, அது சாப்பிட்டுனே வா சரியா போடும் அப்படின்னு சொன்னாங்க. அது சாப்பிட்டே வந்தாலும் சரியா சொல்லணுமா? சரி, உங்களுக்கு வேற ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா, இல்ல வேற ஏதாவது பழக்கங்கள் இருக்கா? இல்ல மேடம், அது இப்போ பயில குடிய அந்த மாதிரி பழக்கலாம் இல்ல மேடம். முதல்ல அது மேல சாப்பிட்டேன், இப்ப அதெல்லாம் விட்டுட்டேன், ஒரு வருஷம் ஆகுது விட்டுட்டேன். ஆனா கால் ரெண்டு முட்டிலையும் வீக்கம் ஏற்படுறது கிடையாது? இல்ல மேடம், வலி அந்த வீக்கம்லாம் கூட இல்ல. ஊசி குத்துற மாதிரி வலிகளும் கிடையாது? வலி இருக்குது மேடம். ஊசி குத்துற மாதிரி இருக்கா? வலி இருக்குது. ஊசி குத்துற மாதிரி இருக்கா? அது காலையில் டைம்ல படுத்து தூங்கி ஏந்து வந்த பிறகு அந்த வலி லேசா, அந்த ஊசி குத்துற மாதிரியா பட்டுன்னு ஏந்துக்க முடியல. அந்த ஓகே, இடுப்பு பகுதியில வலி இருக்கா? கைத்து பகுதியில இல்ல மேம், மேல இங்க தண்டு பக்கம் முது பக்கம் தான் வலி இருக்கு. இடுப்பு பக்கம், இடுப்புல, இடுப்புல வலி இருக்கா? ஆ, இடுப்பு பக்கம் தான் மேடம், பின் பக்கமா? பின் பக்கமா முதல்ல வலி இருக்குது. சரி, ஓகே. அதாவது யூஸ்வலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க செய்யக்கூடிய தறினா நீங்களே தறி போடுவீங்க அப்படிதானே? ஒரு பொருள் நம்ம அதிக அதிகமா யூஸ் பண்றோம், ஒரு ஆடையே அதிகமா யூஸ் பண்ணிட்டே இருக்கணும், சும்மா யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி கிழிஞ்சிடுவோம் பாத்தீங்களா, அதே மாதிரி வியர் அண்ட் டியர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா உங்களோட வேலையில வந்து நீங்க அதிகமா வந்து இந்த கைகளையும் இந்த கால் இந்த கால் பகுதியை வந்து நீங்க தறி போடுறப்ப இழுத்து இழுத்து இது பண்றப்ப நார்மலாக அந்த மூட்டுகளில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேதம் அடையும். ஸோ அந்த மாதிரி இருக்க வாய்ப்புகள் இருக்கு. எல்லோருக்கும் வரணுமா அப்படிங்கிறது, அதை பேலன்ஸ் பண்ணுற மாதிரி உங்கள் உணவு முறைகள் இல்லாமல் இருக்குது. ரொம்ப நேரமாக அப்படியே உட்காந்து அந்த இடத்துல பண்ணுறப்ப குறிப்பிட்டு ஒரு இடத்துல அங்கே நம்ம ஏதாவது லூப்ரிகேஷன், இப்போ கதவு வந்து நம்ம இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை ரொம்ப நாளாக அப்படியே ஒரு இதுலேயே வச்சுட்டு எண்ணெய் போடாமல் இருந்தோன்னு வச்சுக்கோங்க, எப்படி வந்து அதற்கு பிரச்சனை ஏற்படுமோ அதே மாதிரி ஒரு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஆனால் அதில் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த காலை நேரத்தில் வலிகள் வந்து அந்த ஊசி குத்துற மாதிரி வலிகள் ஏற்படாது. எப்பயாவது நம்ம எந்திரிச்சு நடந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த நேரத்தில் தான் வலிகள் வந்து ஏற்படும். இன்னும் கொஞ்சம் காலம் ஏன்னா வீக்கங்கள் ஏற்படும். ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் எனக்கு காலையில் தான் இருக்குது, ஊசி குத்துற மாதிரி இருக்குது அப்படின்னா கவுட் ஆர்த்ரைட்டிஸ்னு சொல்லுவாங்க, உப்பு நீர் வாதம் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லுவாங்க. நம்ம சிறுநீரகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அது சரியாக வடிகட்டாமல் அந்த உப்பு படிவ கற்கள் வந்து யூரிக் ஆசிட் கற்கள் வந்து மூட்டுகளில் வந்து போய் தேங்கி நின்றுக்கும். ஸோ அப்போ என்ன அப்படின்னா, குறிப்பாக காலையில் எந்திரிக்கும் பொழுது மூட்டு அப்படியே கொஞ்சம் நீட்டுறதுக்கே கஷ்டமாக இருக்கும், குத்துற மாதிரி இருக்கும். நீங்கள் இப்பொழுது எடுக்கக்கூடியது வலி நிவாரண மாத்திரைகள் எடுக்கலான்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இப்பொழுதுக்கு உங்களுக்கு குறையிற மாதிரி இருக்கும், அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா திருப்பி வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ என்ன அப்படிங்கிறத பாருங்கள், முறையாக மருத்துவரை பார்க்கணும். மாத்திரைகளே ரொம்ப நாள் போட்டுட்டு இருந்தோம்னா சிறுநீரக செயலிழப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ உங்களோட சிஆர்பி எப்படி இருக்குது, யூரிக் ஆசிட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து முறையாக ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா, ஏன்னா வெறும் 35 வயது தான். ஸோ இதில் இந்த நேரத்தில் நம்ம ரொம்ப அதை நம்ம இது விட்டுட்டோம் அப்படின்னா பிரச்சனைகள் வந்து பின்னாடி வந்து ஜாஸ்தி ஆகும். ஸோ முறையான ஒரு சித்த மருத்துவரை கலந்து ஆலோசித்து என்ன என்ன காரணங்களால் ஃபஸ்ட்டு மூட்டு வலி இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. இல்லை வந்து நமது ட்ரெடிஷ்னல் கேர் மருத்துவமனை வந்து திருவள்ளூரில் இருக்குது, சென்னையில் இருக்குது, நேரில் வந்து பாருங்கள் சகோதரரே. நன்றி. நன்றி சார் கால் பண்ணதுக்கு. டாக்டர், உங்களுக்கு நேரடியாக வந்து சந்திக்கிறது தான், எங்கே வந்து சந்திக்கலாம், உங்களோட கேம்ப் டீட்டெயில்ஸ் பற்றி சொல்லுங்கள். ஸோ நமது ட்ரெடிஷ்னல் கேர் மருத்துவமனையோட தலைமை மருத்துவமனை சென்னை டி நகரில் இருக்குது. இதே அல்லாது வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த் சென்டர்ஸ் இருக்கும். ஸோ வேலூரில் இருக்குது, திருவள்ளூரில் இருக்குது, மதுரை, திருநெல்வேலி, கோயம்புத்தூர், திருநெல்வேலி, திருச்செந்தூர் போன்ற இடங்களில் வந்து இருக்குது. ஒவ்வொரு மாதமும் இரண்டு முறை வந்து நம்ம ஹெல்த் சென்டர்ஸ்க்கு வந்து விசிட் போவோம். ஸோ அந்த வகையில் வரும் 14ஆம் தேதி வந்து திருச்சியிலும், 15ஆம் தேதி வந்து மதுரையிலும், 16ஆம் தேதி கோவையிலும் வந்து விசிட் இருக்கு. ஸோ அருகாமையில் இருக்கவங்க அங்கே வந்து பார்த்துக்கொள்ளணும். ஸோ நமது மருத்துவமனையில் வந்து முழுதும் வந்து ஹெர்பல் சார்ந்த மருத்துவ மருந்துகள் தான் கொடுக்குறோம். ஸோ சித்த மருத்துவம் அப்படிங்கிறது வந்து ஹெர்பல், அதே மாதிரி மூலிகை, தாது, சங்கம பொருட்கள், அதாவது ஜீவப்பொருட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நத்தை கூட எடுத்துக்கிட்டிங்கன்னா அது மாதிரி ஜீவப்பொருட்கள். ஸோ அந்த மாதிரி சார்ந்த ஒரு விஷயம்தான். ஆனால் நமது மருத்துவமனையில் ஒரு சில நோய்களை தவிர, ரொம்ப தீவிரமான நோய்களை தவிர, மற்ற அனைத்திற்கும் வந்து பார்த்தீங்கன்னா மூலிகை சார்ந்த மருந்துகள் தான் எடுக்கிறோம். மருந்துகளுக்கும் ஒரு லிமிட் இருக்கு. ஸோ அதனுடன் வாழ்வியல் முறைகளையும் உணவு முறைகளையும் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணோன்னா என்ன நோய்க்காக, ஸோ வர்றவங்களுடைய மைண்ட் செட் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு நோய்க்காக நம்ம போகிறோம், அந்த நோயிலிருந்து முழுவதும் வெளியேறணும் அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நமது ட்ரெடிஷ்னல் கேர் மருத்துவமனையில் ஒரு சிறந்த தீர்வு கிடைக்கும். ஓகே மேம், அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ மேடம், நாங்க லாந்தில இருந்து பேசுறோம் மேடம். உங்க பேர்மா? மேடத்துட்ட மஞ்சுளா மேடம். ஓகே மஞ்சுளா, இது யாருக்கான கேள்விமா?
நாங்களாவே மாத்திரை வாங்கி அபார்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வீட்டுல எங்க வீட்டுல குழந்தை வேணான்ட்டாரு. அதுக்கப்புறம் இப்போ ஒரு 1.5 வருஷமா குழந்தை வேணும் அப்படின்னு பாக்குறோம். எனக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் ஆயிடுச்சு. ஏஜ் நாளையா இல்ல எதனாலு சில மெனோபாஸா என்னன்னு தெரியல, அது மாதிரி ஆயிடுச்சு. நாங்க வந்து வயிறு மட்டும் கொஞ்சம் லைட்டா பெருசா இருக்கு, ஏற்கனவே குண்டாட்டா இருக்கேன். ஸ்கேன் பாக்க டாக்டர்கிட்ட பாத்ததுக்கு அவங்க ஸ்கேனும் தைராய்டும் பாருங்கன்னாங்க. தைராய்டு இல்ல, ஆனா ஸ்கேன்ல வந்து ஒரு இதுக்கு இது இருக்கு, ஒரு மாதிரி சின்ன ஃபைப்ராய்டு இருக்கு. என்ன அளவுல இருக்கு சொல்றாங்க? ஒரு நிமிஷம் மேடம், ஏதோ 0.1 தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. 0.1 சென்டிமீட்டர்னாலும் சரி, 1 மில்லிமீட்டர்னாலும் சரி, ஒன்னும் பயப்பட வேண்டிய பிரச்சனை கிடையாது. 0.1 சென்டிமீட்டரா இல்ல 11 என்ன சைஸ்ல இருக்கு கரெக்டா சொல்லுங்க. ஒரு நிமிஷம் மேடம், 0.1 தான் மேடம் சொல்லிட்டாங்க. அவங்க வந்து இன்ட்ராமூரல் யூட்ரைன் ஃபைப்ராய்ட் அப்படின்னு எழுதியிருக்காங்க இம்ப்ரெஷன்ல. வேற மாதவிடாய் எப்போ உங்களுக்கு குருதி போக்கு அதிகமா இருக்கா? இல்லங்க மேடம், இப்போ 6 மாசமும் வரவே இல்லைங்க மேடம். 6 மாசமா வரவே இல்ல? சரி, வரவே இல்ல. ஓகே, அதனால கூட இருக்கும்ன்றாங்க. கண்டிப்பா நான் இத வந்து டூர் பண்ணிட்டு என்ன எனக்கு வந்து பிரெக்னன்ட் ஆக சான்சஸ் இருக்கா சொல்லணும் மேடம். அப்புறம் இந்த என்ட்ரோமெட்ரியல் திக்னஸ் வந்து 5 mm இருக்குங்க மேடம். அதுலயும் ப்யூ சப் என்ட்ரோமயோமெட்ரியல் சிஸ்ட் ஆர் நாட்டட்னு போட்டிருக்காங்க. ஓகே, இது எப்படிங்க மேடம் எனக்கு சான்சஸ் இருக்குமா? இதெல்லாம் கியூர் பண்ணி என்ன எனக்கு குழந்தை கிடைக்குமா அப்படிங்கறதுக்காக கேக்குறேங்க மேடம். குழந்தை அப்படிங்கிறது கண்டிப்பாக இறைவனோட அருளில் இருக்கும் பொழுது அது கண்டிப்பாக பாதிப்பாகும், நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அதுக்கு முன்னாடி நீங்கள் மொதல் விஷயம் நீங்கள் ஒன்று சொன்னீங்க பார்த்தீங்களா, யாருமே வந்து இந்த அபார்ஷன்ஸ்க்கோ நம்மளாக வந்து மருந்துகள் எடுக்காதீங்க. என்ன காரணம் அப்படின்னா, நீங்கள் எடுத்தக்கூடிய மருந்துகளில் அந்த இது ஃபீட்டஸ் எக்ஸ்பல் ஆயிருக்கலாம், பட் ரெம்னன்ஸ் அந்த கழிவுகள் உள்ளே இருக்கலாம். அது ஃபியூச்சரில் இந்த மாதிரி ஃபைப்ராய்டு கட்டிகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது விஷயம், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 48 வயது ஆகுது, நான் கன்சீவ் ஆகணும்னு ஆசைப்படுறேன், அதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் உங்களோட கருமுட்டை கொள்ளளவு எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். உங்களோட ஏஎம்ஹெச் பாருங்க எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு பாருங்க. யூஸ்வலாக ஏஎம்ஹெச் ஒரு 1.5-2 அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் இயற்கையிலேயே கருத்தரிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் உங்களுடைய ஹெல்த்தையும் உங்களோட ஹெல்த்தையும் நீங்கள் பார்த்துக்கொள்ளணும். பிறக்கக்கூடிய குழந்தையோட ஹெல்த்தையும் வந்து நீங்கள் பார்த்துக்கொள்ளணும். கொஞ்சம் டிலே ஆகிறப்ப அது வந்து ஒரு ரிஸ்க் ப்ரெக்னன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அது உங்களுக்கும் அந்த அளவுக்கு சேஃப் கிடையாது, உங்கள் குழந்தைக்கும் சேஃப் வந்து அந்த அளவுக்கு கிடையாது. செகண்ட் விஷயம். தேர்ட் விஷயம், எனக்கு வெயிட் இருக்கு அப்படிங்கிறீங்க, அந்த வெயிட்டை கண்டிப்பாக கம்மி பண்ணுங்க. இல்லைனா ஜெஸ்டேஷனல் டயபெட்டிக் மெல்டஸ், கர்ப்பகாலத்தில் வரக்கூடிய சர்க்கரை நோய் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு, கர்ப்பகாலத்தில் ஏற்படக்கூடிய குருதி அழுத்தம் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கு இந்த காலகட்டத்தில். அது அந்த விஷயத்தை பாருங்க. 4 மாசம் வரலை அப்படிங்கிறப்ப, இந்த மாதிரி 6 மாசத்துக்கு ஒரு தடவை தான் வருது அப்படிங்கிறப்ப, உங்களோட அந்த ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோனை பாருங்க. நீங்க மெனோபாசால் ஆகக்கூடிய ஸ்டேஜில் இருக்கீங்களா, இல்லை ப்ரீ மெனோபாசல் பெரிய மெனோபாசலில் இருக்கீங்களா அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு தெளிவாக கொடுக்கும். அதை நம்ம பார்த்துக்கலாம். அடுத்து ஃபைப்ராய்டு, நீங்கள் சொல்லக்கூடிய இன்ட்ராமியூரல் ஃபைப்ராய்டு அவ்வளோ ஈஸியாக வந்து சப்சீரஸ் ஃபைப்ராய்டு மியூக்கஸ் ஃபைப்ராய்டு மாதிரி ஈஸியாக கரையாது. யூஸ்வலாக இது குழந்தை மாதிரி நடுவில் கர்ப்பப்பைக்குள்ளேருந்தே ஒரு தசைப்பகுதியாக வந்து வளரக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் நீங்கள் சொல்லக்கூடிய 0.1 mm இல்லை 0.1 cm எதுவானாலும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. ஸோ 48 வயசானாலும் இன்னும் எப்படி இருந்தாலும் ஒரு 52-53 மெனோபாஸ் மேக்ஸிமம் அவ்வளோதான் இப்போ இருக்க சூழலில் இருக்குது. ஸோ மெனோபாஸ் ஆகக்கூடிய ஸ்டேஜில் இது ஒன்றும் பெருசாக வளராது. அடுத்து உங்களுக்கு மெனோபாஸ் ஆயிடுச்சுன்னா இது ஷ்ரிங்க் ஆகிடும். ஸோ அதனால் அதை பற்றி நீங்கள் ஓவராக கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எண்டோமெட்ரியல் திக்னஸ் 5 mm சொல்கிறீங்க, மாதவிடாய் வந்து 6 மாதத்துக்கு முன்னாடி ஆச்சு அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ எண்டோமெட்ரியல் திக்னஸ் வெறும் 5 mm இருக்குது அப்படின்னா உங்களை ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் அவ்வளோவா இல்லை அப்படின்னு வந்து காமிக்குது. ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோனும் லோவாக இருக்குது அப்படின்னு இருக்கு. ஸோ ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் லோவாக இருக்குன்னா என்ன அர்த்தம்? உங்களோட கரும்புட்டை வளர்ச்சியே அடையிறது இல்லை அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கணும். எண்டோமெட்ரியல் பாலிப்பை இந்த இடத்துல நம்ம பெருசாக ஒன்றும் இது பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அது அடுத்த ஷெட்டிங்கில் கூட போயிடலாம். ஏன்னா ரொம்ப க்ரானிக்காக அப்படியே ஒரு 6 மாசமாக இருக்கிறப்ப மைல்டாக சின்ன பாலிப் வந்து ஃபார்ம் ஆகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், இப்போ நீங்கள் உங்கள் ஹெல்த்தை வந்து நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணி அந்த குழந்தைய உங்களோட முதல் குழந்தைய சீராக கொண்டு வரதான் ரொம்ப முக்கியமான விஷயம். உங்களோட ஹெல்த்துக்கும் நல்லது,
உங்களோட முதல் குழந்தைக்கும் நல்லது, அடுத்து பிறக்கக்கூடிய குழந்தைக்கும் வந்து பாத்தீங்கன்னா எந்த பாதிப்பும் இல்லாமல் இருக்கும். அதை மட்டும் பாத்துக்கோங்க. நன்றிமா. தேங்க்யூமா கால் பண்ணதுக்கு. டாக்டர் வந்து ஒன் ஹவர்ல ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சுங்க. நன்றி. நன்றி. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதே போல நாளைக்கும் டாக்டர் உங்களை சந்திக்கிறேன். அண்டர்லைன் கட்டி காட்டலையும் பேஃப் மியூ ஆல்.